ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ் டைரி. இன்றைக்கி நம்ம ஒன் இன்க்ரீடியண்ட் ஆயிலில் எப்படி நம்ம ஸ்கின்னை வந்து செம பிரைட் ஆக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் வச்சு தான் இந்த ஆயில் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் நல்ல கலர் ஆக்கணும் அப்படின்னா இந்த ஆயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பிரைட் அப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு 10 to 15 டேஸ்க்கு முன்னாடி இந்த ஆயில் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும், உங்கள் ஃபேஸை வந்து நல்லா கோல்டன் க்ளோ ஆக்கி தரும். இதில் இருக்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து அவங்க ஏஜ்டு பர்சன் மாதிரி தெரிவாங்க. ஸோ அதெல்லாமே நீக்கிறதுக்கு இந்த ஒரு ஆயில் இருந்தால் போதும். உங்கள் ஃபேஸில் க்ளோனஸ் ப்ளஸ் யூத்ஃபுல் யங்காக தெரியறதுக்கு இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். இது என்ன ஆயில் அப்படின்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஆஃபர் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டிவிக்கு நியூ டிஷ் கனெக்ஷன் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா உடனே டாடா ஸ்கை டிஷ் சூஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் ப்ளஸ் ஹெச்டி பேக் 6 மந்த்ஸ்க்கு ஃப்ரீயாக தராங்க. நீங்கள் நம்ம சேனல் பேர் சொன்னீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 500 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இதில் உள்ள ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கே வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆயில் பண்ணுறதுக்கு நமக்கு 2 கேரட் இருந்தால் போதும். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மேலே இருக்க தோலை சீவி எடுத்துக்கலாம். ஆயில் யூஸ் பண்ண நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்கள் ஃபேஸில் தெரியும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணும், திடீர்னு வந்து பிரைட் ஆக்கிரும். ஸோ நீங்கள் இப்போ மனப்பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடிலேருந்து இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி திருகிறத வச்சு நம்ம துருகி எடுத்துக்க போகிறோம். உங்கள் ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதும் இல்லாமல் நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கும். இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால வீடியோஸ் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போயும் உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு கோல்டன் க்ளோவாக இருக்கும். ஸோ என்னோடய கல்யாணத்தை போது நான் இந்த மாதிரி ஆயில் தான் யூஸ் பண்ணினேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஆரஞ்ச் ஷேட் க்ளோவில் அப்படியே ஃபேஸ் சூப்பராக இருந்துச்சு. இப்போ 2 கேரட்டுக்கு இவ்வளோ துருக்கி எடுத்திருக்கேன், போதும் இதுவே நமக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் கேரட்டை, துருகின கேரட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நம்ம 100 ml அளவுக்கு பாதாம் ஆயில் எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா ஆலிவ் ஆயில் கூட எடுத்துக்கலாம். ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாதாம் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த பாதாம் ஆயில் தான் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதில் சேர்த்துருக்க கேரட் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ஷேட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இது ரெண்டும் சேர்ந்ததுனால உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோனஸ் ப்ளஸ் பிரைட்னஸ் கிடைக்கும். ஸ்கின் டோன் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பாதாம் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பிரைட்னஸ் தெரியும். நீங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் அதிகமாக வெயிலில் போய் உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப டேன் ஆகிடுச்சு, உங்களோட பழைய கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை 2 சொட்டு மட்டும் உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித்தின் 2 டேஸில் உங்களுக்கு டேன்லாம் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இந்த ஆயில் வந்து முழுக்க முழுக்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஸோ இதை ரெடி பண்ணுறது ரொம்ப டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். இதோட சலசலப்பு வந்து நமக்கு நல்லா குறைஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதோட சலசலப்பு வந்து அப்படியே கம்மியாயிட்டே வருது. ஸோ நல்லா கம்மியானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆற விட்டுருங்க. அப்படியே உடனே எடுத்து எந்த பவுல்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடாதீங்க. இது இப்படியே ஓவர் நைட் விட்டுருங்க. இந்த கேரட்டோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இந்த பாதாம் ஆயிலில் வந்து இறங்கணும். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம பார்க்கலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. இதோட கலர் பார்த்திங்கன்னா செம்ம கோல்டன் கலரில் மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து ஓவர் நைட் அப்படியே விட்டுறணும். ஸோ அப்போ தான் அதோடய எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்குவதில்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. டன்டடான், சூப்பரான கேரட் ஆயில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கேரட் பாதாம் ஆயில். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் இதை ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த ஆயில் வந்து நீங்கள் 2 மந்த்ஸ் வரைக்கும் தான் வச்சுருக்க முடியும், அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் கம்மியாக பண்ணியிருக்கேன். நமக்கு இவ்வளோ இருந்தாவே போதும், நல்லா ஸ்கின் லைட்டன் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் வந்து 2 மந்த்ஸ் கழித்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கம்மியாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு 2 டிராப்ஸ் மட்டும் எடுத்திங்கன்னா போதும், ஃபேஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போயிடலாம். நைட்டு தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் எஃபெக்டிவாக இருக்கும்.
இது வந்து ஒரு 15 டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா இதில் பாதாம் ப்ளஸ் கேரட் ரெண்டுமே வந்து ஸ்கின் ஒயிட்னிங் ஆன ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ விட்டமின்ஸ் நிறைய இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னை வந்து செம க்ளோனஸ்ஸாக காட்டும். அண்ட் உங்கள் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். எனக்கு இது வந்து என் ஃப்ரெண்டு சொல்லி என்னோட மேரேஜுக்கு ஒரு 1 மந்த்க்கு முன்னாடியிலேருந்து இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தேன். என்னோடய மேரேஜ் பிக்சர்ஸ் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த டைம் என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். எனக்கு வந்து லைட் மேக்கப் தான் போட்டாங்க, பட் என்னோடய ஸ்கின் வந்து செம க்ளோவும் லைட்டனாகவும் இருந்தது. ஆல் பிகாஸ் ஆஃப் இந்த கேரட் ஆயில் தான். இது தான் நான் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. தூங்க போயிடலாம், அவ்வளோதான். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் ஆயில் நம்ம ஸ்கின்னை வந்து எப்படி ஒயிட்டன் பண்ணது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.